இந்தியா லைன்ஸ்ல இருந்து இரண்டாவது முறையா ஓம் பிர்லா அவர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பல நேரங்களில் நான் வந்து வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், இப்படி நடந்திருக்க கூடாது அப்படிலாம் எம்பி கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க கட்சி எம்பி கிட்ட சொன்னா கூட பரவாயில்ல, அது அதோடு முடிஞ்சிடும். மாற்று கட்சி எம்பி கிட்ட சொன்னதுதான் அவர் பெரிய விஷயம். ஊருக்கு மேற்பட்டவரும் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த முடிவு வந்து அவரால் நினைச்சிருந்தா தடுத்துக்க முடியாது. நடக்கிற சம்பவங்கள் எனக்கு துளியும் விருப்பம் இல்லை. அதாவது பாஜக நோக்கம் என்னன்னா, இப்படி எந்த பதவியும் விட்டு தருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னா இவங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ரொம்ப நெருடல் வரும். அதுவும் 10 வருஷமா நிதியமைச்சருக்கே சொல்லாமல் தான் இவங்க வந்து டிமானிசேஷன் கொண்டு வந்தவங்க. பாஜக இப்ப அட்வான்டேஜே தெரியலாம். அடுத்த 5 வருடங்களுக்கு சந்திரபாபு நாயுடு வைக்க போற கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் பாஜக இருக்கும், வேற வழியே கிடையாது. அட்வான்டேஜ் யாருக்கு அதிகம்னா சந்திரபாபு நாயுடு தான். இப்ப எப்படி இவ்வளவு எளிதா விட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? பாஜகவோட ஹிஸ்டரி அப்படி ஏற்கனவே கூட்டணி கட்சிகளை உடச்சு பல எம்பிகளை ஒப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் பாஜக எதுவுமே பிளே பண்ண, நீங்க மக்களவையிலயும் உங்களுக்கான எண்ணிக்கை இல்ல, மாநிலங்களிலும் உங்களுக்கு குறித்த நம்பர் இல்ல. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்ல பாஜக எப்படி செயல்பட போகுது அதை நம்ம பார்க்கணும், அதை ரசிக்க போறோம். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பதவி ஏற்றிருக்கார் நாடாளுமன்றத்தில். ஒரு மூத்த தலைவர்களை எல்லாம் தூர போட்டுட்டு இளைஞர்களை கையில் எடுத்து ஒரு புதிய அரசியலை புதிய கோணத்தில் அந்த தலைவர்கள் வளர்க்கணும். நீங்க சொன்னதை கேட்க வேண்டும் என்ற மன்னர் மனோபாவத்தில் நீங்க செயல்பட்டார்கள் என்றால் காங்கிரஸ் வளர்ச்சி இல்ல. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு நினைச்சு அவர் பேசுறாருல, அது எதனால புரிஞ்சுக்கிட்டார். அதுதான் பாஜக திரும்ப திரும்ப அம்புகிட்டார். ஏற்கனவே இருக்கிற பழங்கால தலைவர்கள் எல்லாம் வந்து புறையோடி போனவர்கள். நீங்க ஒரு சென்ட்ரல் பவர்ல நீங்க விளையாடி கேம் ஆடி வந்தீங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு லோக்கல் பவர் இல்லைன்னு தெரியும். இருக்கிறது வந்து பாஜகவோட பேக்கிங், மீண்டும் மந்தியில் ஆட்சியில் இருக்கு, அதனால பேக்கிங் கண்டிப்பா ஷிண்டேக்கு அடி வயத்துல புளியை கரைச்சிருக்கும். எனக்கு தெரிந்தவரை ஷிண்டே எல்லாம் கொஞ்ச நாள் காணாம கூட போயிடுவேன், அரசியலே காணாம போயிடுவேன். ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் தேர்தல் கிட்டத்தட்ட 42 ஆண்டுகளுக்கு அப்புறமா நடந்திருக்குது. இந்தியா லைன்ஸ்ல இருந்து இரண்டாவது முறையா ஓம் பிர்லா அவர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இல்லையா, எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகமாக ஒரு நல்ல சிறந்த முறை தான். எப்பவுமே வந்து சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக தேர்தல் நடக்கும் என்று சொல்லப்பட்டாலும் குரல் எடுப்பு மூலமாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். அவங்களுக்கு தெரியும் 280 விசஸ் 233, அதனால் ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. உண்மையில் ஓம் பிர்லா பொறுத்தவரை வந்து ஒரு நியாயமான அரசியலாக தான் நான் பார்க்குறேன். என்னென்றால் தனிப்பட்ட முறையில் அவர் மாற்று கட்சி எம்பிளிடம் பேசிய வார்த்தை இதுவரைக்கும் யாரும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நான் உங்கள் மூலியமாக எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன். அவர் வந்து பல நேரங்களில் நான் வந்து வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படிலாம் எம்பி கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் பேசுகிற அந்த சப்ஜெக்டில் என்னால் வந்து உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை அப்படி மட்டும் சொன்னதோடு மட்டுமல்லாமல் சில நேரங்களில் இந்த எம்பிகளை நீக்கினாங்க தெரியுங்களா, அதெல்லாம் மிகப்பெரிய ஜனநாயக விரோதமானது என்று, அதாவது அவங்க கட்சி எம்பி கிட்ட சொன்னால் கூட பரவாயில்ல, அது அதோடு முடிஞ்சிடும். மாற்று கட்சி எம்பிகளிடம் சொன்னது தான் அவர் பெரிய விஷயம். உண்மையிலே ஒரு நல்ல எம்பி, நல்ல ஜனநாயகவாதி. அவர் மீண்டும் சபாநாயகரானது 2 கட்சிகளுக்கு நல்லது. ஏன்னா இதன் மூலமாக அடுத்து இப்போ வந்து பலகீனமான ஒரு விஷயத்தில் தான் பாஜக இருக்கிறது, நம்பர்ஸ் குறைவு. அதனால் இன்னும் கொஞ்சம் ஓம் பிர்லா வந்து சிறப்பாக செயல்பட நான் எதிர்பார்க்குறேன். எதிர்கட்சி எம்பிகளை ஒட்டுமொத்தமாக 100க்கும் மேற்பட்டவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த முடிவு எடுத்ததில் அவருக்கும் ஒரு பங்கு இருக்கு இல்லையா? அவர் வெளிப்படையாக எதிர்கட்சியில் பேசினாலுமே அந்த முடிவை வந்து அவரால் நினச்சிருந்தா தடுத்துக்க முடியாதா? இல்லை, தலைமை உத்தரவிடும் போது வேறு வழி இல்லை அவருக்கு. அதுதான் ஷேர் பண்ணார், ரொம்ப பெரிய விஷயம். நடக்கிற சம்பவங்கள் எனக்கு துளியும் விருப்பம் இல்லை அப்படின்றது தான் அவருடைய அந்த பதில். எனக்கு வந்து நான் வந்து வேறு வழி இல்லை, ஜனநாயகத்துக்கு விரோதமாக நான் எடுக்கிற தீர்ப்பு, நான் அளிக்கிற தீர்ப்பு வந்து எனக்கே விருப்பம் இல்லை, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறார்ல. உண்மையிலே ஒரு நல்ல மனிதர் வந்து அதை வெளிப்படுத்தும் போது நம்ம ஏற்கனவில்ல, அதுக்காக சொன்னேன். ஓகே. அதே போல் நாடாளுமன்ற மறுபடி துணை சபாநாயகர் வந்து எதிர்கட்சிகள் தான் ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்னாடியே வச்சுருந்தாங்க. ராஜ்நாத் சிங் கூட எல்லா எதிர்கட்சி எம்பிகள்டும் பேசியிருந்தார், முக்கியமான எம்பிகள்ட்டெல்லாம். ஆனால் அவங்க மறுப்பு தெரிவித்த நிலையில் தான் அந்த மாதிரி எதிர்கட்சியுமே வேட்பாளர் நிறுத்திருந்தாங்க இல்லையா. அந்த நாடாளுமன்ற மரபை மீறினதை எதுவும் பண்ண முடியாதா? அதாவது பாஜகவோட நோக்கம் என்னன்னா, சபாநாயகர், துணை சபாநாயகர், இப்படி எந்த பதவியும் விட்டு தருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னா இவங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ரொம்ப நெருடல் வரும். யாராவது வேற யாராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இல்லை இல்லை செய்ய முடியாதுங்க, தப்புங்க, மரபு கிரபுன்னு சொல்லிடுவாங்கன்ட்டு இவங்க பயப்படுறதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். உண்மையிலே எதிர்கட்சி ஒருவருக்கு துணை சபாநாயகர் தேர்தலில் என்ன குறைஞ்சிருப்போது, என்ன வந்து நடந்துட போகுது, ஒன்றும் நடக்க போகிறதில்ல.
இவங்க தான் ஆளுங்கட்சி, இவங்க எல்லாம் வந்து மீட்டிங் போட்டு கன்வின்ஸ் பண்ணுறது தான் இவங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ என்னென்ன நம்பர்ஸ் குறைவு அது ஒன்று, அதில் நீங்கள் எதிர்கட்சி கூட்டத்தை கூட்டி அவங்களையும் கூப்பிட்டு பேசுவது தான் ஒரு ஜனநாயகம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, ஒரு மசோதா வருதுன்னா நீங்கள் உங்கள் கட்சியிலிருந்து ஒரு ரெண்டு மூணு தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், பிறகு எதிர்கட்சி தலைவர்கள், அவங்களாம் கூப்பிட்டு வச்சு ஒரு கமிட்டி போட்டிங்கன்னா இந்த பில்லில் இதெல்லாம் மாற்றம் செய்யலாம், இது வேண்டாம், இது வேண்டும், இதை மாற்றுங்கன்னு சொன்னாலே போதும், ஜனநாயகம் நல்லா இருக்கும். இவங்களுக்கு அந்த மாதிரி நம்பிக்கையே கிடையாது. அதுவும் 10 வருஷமாக இவங்க எதுவுமே நிதியமைச்சருக்கே சொல்லாமல் தான் இவங்க வந்து டிமானிசேஷன் கொண்டு வந்தவங்க. அப்படிப்பட்டவர்கள் சொந்த அமைச்சர்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது என்னன்னா அரசியலில் கூட்டு பொறுப்பு தான். பிரதமர் என்பது நீங்கள் வந்து ஏகபோகமாக எடுக்க வேண்டிய முடிவு உங்ககிட்ட கிடையாது. நீங்கள் தலைவராக இருந்தாலும் நீங்கள் வந்து அமைச்சர்களை கூட்டி, எதுக்கு அமைச்சரை கூட்டணும்னு எதுக்கு வைக்கிறாங்க? நீங்கள் இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 1996 ஜெயலலிதா மீது எல்லா வழக்கும் போட்டாங்க. கிட்ட ஜெயலலிதா எடுத்த முடியும் எங்களுக்கு தெரியாதுனவங்க. அதுக்கப்புறம்தான் அமைச்சரவை கூட்டன்ற ஒரு கான்செப்டே அதிகமாக பேசப்பட்டது. காரணம் என்னென்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் அப்போது ஒரு அமைச்சர் துறை ரீதியாக முடிவெடுத்தால் அது எல்லாத்தையும் பாதிக்கும் என்பதுக்காகத்தான் இந்த மாதிரி கூட்டமே. அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவு தன்னிச்சையான முடிவு என்றால் எதுக்கு அமைச்சர்? 80 அமைச்சர் தேவையில்லையே, பிரதமர் மட்டும் உட்காந்துக்கலாமே, செக்ரட்டரிஸ் வச்சு நீங்கள் ஜியோ போட்டு போகலாம். அதனால் இவர்களுக்கு என்ன விஷயம்னா, இன்னும் இந்த 10 வருஷம் ட்ரெய்லர், இனிமேல் தான் மெயின் பிக்சர்லாம் சொன்னார் பிரச்சாரத்தில். அவர் நினச்ச எதுவுமே நடக்கலை, நடக்க போகிறதும் இல்லை. ஸோ இனிமேல் வந்து அவர் கொண்டு வரப்போகிற ஆசைப்பட்ட ஏதாவது திட்டங்கள், அதாவது நாட்டுக்காக இல்லை, அவங்க அஜெண்டா, பாஜக ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அந்த மாதிரி ஏதாவது இருந்து செயல்படுத்தணும்னு நினச்சா பெரிய நெருக்கடிக்கு வரும். அது ஒரு பயம். ப்ளஸ் குறைஞ்சபட்சம் நம்ம பில்லுகளை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆட்கள் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. அது தவிர அவர் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இப்போது சபாநாயகர் பதவியே சந்திரபாபு நாயுடும் அவங்க கட்சி தரப்புலேருந்து கேட்டதாக செய்திகள்லாம் வந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் நானே அமித்ஷா அவர்கள்ட்ட சொல்லிட்டேன், மாநில நலன் கருதி நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஏற்கனவே வந்து கேபினெட்லேயே முக்கியமான அமைச்சர் பதவி கொடுக்கல, இப்போ சபாநாயகர் பதவியுமே வந்து பாஜக சேர்ந்தவர் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. இது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சிக்கலை ஏற்படுத்த நினைக்கிறீங்க ஃபியூச்சர்? சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டிஸான ஒரு அரசியல்வாதி. இப்போ வந்து கமர்ஷியலாகவும் அவருக்கு பிஹேவ் பண்ண தெரியும், நான் சொன்ன மீனிங் புரியும், கமர்ஷியலாகவும் அவருக்கு பிஹேவ் பண்ண தெரியும், அரசியல் ரீதியாகவும் சாதுரியமாக பிஹேவ் பண்ண தெரியும். அதனால் இப்போ நான் கேட்டது கொடுக்கல, நீங்கள் கேட்டது கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கேட்டது கொடுத்துட்டோம் அதுக்கு மேலே கேட்காதீங்கன்றவாங்க. ஆனால் நான் கேட்டது கிடைக்கலன்ன பிறகு என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு முறையும் டிமாண்ட் வைப்பேன், என் ஸ்டேட்டுக்கு டிமாண்ட் வைப்பேன், வெவ்வேறு ஸ்கீமில் டிமாண்ட் வைப்பேன். ஸோ சந்திரபாபு நாயுடு சொன்னது என்னென்னா எனக்கு வேண்டான்னு சொன்னது பாஜக இப்போ அட்வான்டேஜே தெரியலாம், ஆனால் அடுத்த 5 வருடங்களுக்கு சந்திரபாபு நாயுடு வைக்க போகிற கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் பாஜக இருக்கும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் நான் வந்து சார் நான் அதை கேட்டேன்ல, அதை கொடுக்கலன்ட்டீங்க, அப்புறம் இதையும் கொடுக்க மாட்டேன்னு என்ன சார் அர்த்தம், இது செய்யுங்க சார்னுவாங்க. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவியை நான் வந்து நீங்கள் கேட்டதற்காக நான் மறுத்து ஒத்துக்கிட்டேன், நான் நீங்கள் மறுத்தீங்க நான் ஏற்றுக்கிட்டேன்ல, எனக்கு இது செய்யுங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுற இடத்தில் அட்வான்டேஜ் யாருக்கு அதிகன்னா இப்போ சந்திரபாபு நாயுடு தான். ஏற்கனவே நிதிஷ்குமார் ஏற்கனவே இந்திய அலையன்ஸ்லேருந்து வெளில வரதுக்கு முன்னாடி அவர் கட்சியை உடைக்கிறத முயற்சி பண்ணாங்க பிஜேபி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுதான் வெளில இருந்தார். இப்போ சந்திரபாபு நாயுடுக்குமே அந்த ஒரு சிக்கல் இருக்குது இல்லையா. ஒருவேளை வந்து சபாநாயகர் பதவி தான் முக்கியமான பதவி, எம்பிக்கள் வந்து குதிரை பெற முடியுமா இந்த பக்கம் வரதை தடுக்கிறதுக்கு. ஸோ எப்படி இவ்வளோ எளிதாக விட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பாஜகவோட ஹிஸ்ட்ரி அப்படி, ஏற்கனவே கூட்டணி கட்சிகளை உடச்சி பல எம்பிகள் வந்து தூக்கியிருக்காங்க இல்லையா. ஃபியூச்சரில் நடக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சுமே இப்படி சபாநாயகர் பதவியை எளிதாக விட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு ஏகபோக சக்தியாக இருக்கும்போது நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப பலசாலியாக இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் வந்து யாரையும் ஒன்றும் எதிர்க்கலான்ற ஒரு இமேஜ் இருக்கும். இப்போ உங்களுக்கு லைட்டாக வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு, கண்ணுக்கெல்லாம் சர்ஜரி பண்ணி கண்ணாடி போட்டிருக்கீங்க, கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும்ல, பழைய அந்த கெத்து இருக்காதுல்ல. ஸோ அதனால் வந்து இப்போ சிவசேனாவை நீங்கள் பழைய பார்ட்னர் சிவசேனாவை கொண்டு வந்தாலே உங்களுக்கு மூச்சு தள்ளிடும். அவங்கள நீங்கள் சரி பண்ணி மகாராஷ்டிரா எலெக்ஷன் நவம்பர் மாதம், அதை வந்து நீங்கள் வந்து எப்படி டீல் பண்ண போகிறீங்க தெரியும். அடுத்த 6 மாதத்திற்கு பாஜக எந்த ஒரு சதிராட்டத்தையும் தகிடத்தையும் செய்யாது. ஏன்னா 3 ஸ்டேட் எலெக்ஷன் இருக்குது, ஒன்று. ரெண்டாவது அவங்களுக்கு பெரிய ட்ராபேக், அடுத்தடுத்த அசம்பிளி இழந்துட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கலாம், பெரிய ரிஸ்க் இருக்குது. அதனால் நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸு பாஜக எதுவுமே பிளே பண்ணாது. ராஜ்யசபாலையும் பார்த்தீங்கன்னா பிஜு ஜனதா தளம் அவங்களுடைய ஆதரவு வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க, வெளிப்படையாக வந்து நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இது எப்படி பார்க்குறீங்க? இது என்ன எந்த அளவுக்கு பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிஜேபி ராஜ்யசபாவில் வந்து ஏற்கனவே உங்களுக்கு கடந்த காலத்திலேயே வந்து சிக்கல் தான். அப்போ வந்து ஜெகன்மோகன் ரெட்டியுடைய எம்பிக்களும் நவீன் பட்நாயக் எம்பிக்கள் தான் வந்து ஆதரவு கொடுத்தார்கள். அப்போது இப்போ இன்னும் சிக்கல் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் ஜனநாயகம்,
நீங்கள் வந்து இப்போ இன்னும் நெருக்கடியை வந்து தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் மக்களவையிலையும் உங்களுக்கான எண்ணிக்கை இல்லை, மாநிலங்களிலும் உங்களுக்கு குறித்த நம்பர் இல்லை. அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் பாஜக எப்படி செயல்பட போகிறது, அதை நம்ம பார்க்கணும், அதை ரசிக்க போகிறோம். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பதவி ஏற்றிருக்கார் நாடாளுமன்றத்தில். கடந்த 2014 சரி 19 சரி பிஜேபி மெஜாரிட்டியாக இருந்தனால சில விஷயங்களை வந்து தன்னிச்சையாக அவங்க செயல்பட முடிஞ்சது. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பதவியேற்றிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன மாதிரியான ஒரு நாடாளுமன்றத்தை கொண்டு போக நினைக்கிறீங்க எதிர்கட்சி சார்பாக? ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ராகுல் காந்தி ஒரு பவர்ஃபுல் அரசியல்வாதியாக பரிணமிக்கிற தருணம் இது. அவர் வந்து 5 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக டெல்லியில் அரசியல் பண்ணோம், தினந்தோறும் பத்திரிகையாளர் சந்திக்கணும், பிரச்சனைகளை பேசணும், எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, மத்திய அரசுடைய குறைபாடுகள் என்ன, மத்திய அரசுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் பட்டியல் போட்டு பேசணும். எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டில் பப்ளிக் மீட்டிங்காக போடணும், அடுத்த நாள் டெல்லிக்கு வரணும். தொடர்ச்சியாக டெல்லியில் அவர் அமர்ந்து கொண்டு செய்கிற அரசியல் தான் காங்கிரஸுடைய மிகப்பெரிய எதிர்காலம். இல்லைன்னா அவர் பாட்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு 15 நாள் டெல்லி, 15 நாள் இத்தாலி, அப்புறம் இன்னொரு 15 நாள் அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா சுற்றிருந்தாருன்னா அரசியல் பண்ண முடியாது. இரண்டாவது, அவருக்கு இணையான இந்த வயது மூத்த தலைவர்களெல்லாம் ஓரங்கட்டி, மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் போன்ற ஒரு துரோக சிந்தனை இருக்கிற ஒரு மூத்த தலைவர்களெல்லாம் தூர போட்டுட்டு இளைஞர்களை கையில் எடுத்து அவர்களை பக்கத்தில் அமர்த்தி கொண்டு ஒரு புதிய அரசியலை புதிய கோணத்தில் மாநிலங்களுக்கு சுதந்திரம் என்ற அடிப்படையில் அந்த தலைவர்களை வளர்க்கணும். நீங்கள் அம்மா காலத்தில், உங்கள் அப்பா காலத்தில், உங்கள் பாட்டி காலத்துலலாம் பண்ண அந்த கேம் பிளான்லாம் வந்து நீங்கள் சொன்னதை கேட்க வேண்டும் என்ற ஒரு மன்னர் மனோபாவத்தில் நீங்கள் செயல்பட்டார்கள் என்றால் காங்கிரஸ் வளர்ச்சி இல்லை. அவருக்கு யதார்த்தம் இப்போ ராகுல் காந்திக்கு புரிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு நினச்சி அவர் பேசுகிறார்ல, அது எதனாலன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் பாஜக திரும்ப திரும்ப அம்புகிட்டார், தமிழ்நாட்டில் உன்னால் கால் வைக்க முடியாது, ரூல் பண்ண முடியாதுன்னு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஏன் அந்த மண்ணுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது? தமிழர்கள் வந்து ஒரு வித்தியாசமான மனோபாவம் படைத்தவர்கள். அந்த எண்ணம் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்குது, நாட் ஓன்லி தமிழ்நாடு. நீங்கள் கர்நாடகா அந்த ரைட்ஸை கொடுக்கணும், மகாராஷ்டிராக்கு ரைட்ஸை கொடுக்கணும், எல்லா ஸ்டேட்டுக்கும் காங்கிரஸ் லீடர்ஸ்க்கு நீங்கள் வளர்க்கணும். ஏற்கனவே இருக்கிற பழங்கால தலைவர்கள்லாம் வந்து புறையோடி போனவர்கள், அவர்களெல்லாம் மாற்றி விட்டு புதிய தலைவர்களை கையில் எடுத்து தினந்தோறும் அரசியல் செய்தால் ராகுலுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. அதே போல் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் இந்தியா அலையன்ஸும் பிடிச்சிருந்தாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி நவம்பரில் தேர்தல் வர இருக்குது மகாராஷ்டிராவில். ஏற்கனவே சரத்பவார் அவர்கள் அஜித் பவார் எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறார், நீங்கள் வந்து திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிண்டவுமே வந்து தொடர்ச்சியாக மோடி அவர்கள் வந்து சீண்டிக்கிட்டு தான் இருக்காரு. நீங்கள் 400 சீட்டுன்னு சொன்னது தான் வந்து மகாராஷ்டிராவில் வந்து தோல்வி அடைந்ததுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. மகாராஷ்டிரா தேர்தல் எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? இந்தியா அலையன்ஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சொல்ல முடியாது. அங்கே இருக்கிற அலையன்ஸ் எப்படி இருக்க போது, இப்போ வந்து தேசியவாத காங்கிரஸ் அப்புறம் காங்கிரஸ், இதை தவிர அந்த கூட்டணியில் இருக்கிற மற்ற சின்ன சின்ன கட்சிகள், இதெல்லாம் வந்து திசை மாறாமல் இருக்கணும். ஓகே, இப்போ அஜித் பவர் திரும்பி இங்கே கொண்டு வந்தால் அந்த தேசியவாத காங்கிரஸ் வளம் பெறலாம், பலம் பெறலாம், அவ்வளோதான். ஆனால் சிவசேனா இருக்குமா? சிவசேனாவை என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சிஎம் ஆயிருங்க, உத்தவ் தாக்கரே சிஎம், நாங்கள் வந்து ஷிண்டே தூக்கி விடுறோம், எங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் கூட வேண்டாம், எங்களுக்கு வந்து பழைய பார்ட்னர் வந்து அங்கே வந்தால் போதும், காங்கிரஸ் மீண்டும் வலிமை பெறக்கூடாது, சிவசேனா வலிமை பெற்றால் போதும் அப்படின்னு ஒரு கேம் பிளான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதோட விளைவு தான் நம்ம எப்படி நடக்கும் தெரியாது. கூட்டணி அதில் வந்து ஏதாவது ஒரு சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உண்மையிலே உத்தவ் தாக்கரே மீண்டும் ஒரு முறை மஞ்சள் தண்ணி தொளித்து மாலை போட்டு ஆட்டுக்கு குங்கல்லாம் வச்சு கூட்டு போய் கசாப்புகளை நிறுத்துறதுக்கு தயாராக இருப்பாரா? ஏன்னா பாஜக ஒரு வருஷம் 2 வருஷம் பந்தம் இல்லை. இப்போ தேசியவாத காங்கிரஸுக்கோ இல்லை காங்கிரஸ் கட்சிக்கோ சிவசேனாக்கோ 7 முனைகளோ கூட ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு பாண்டேஜ் பாஜகவோட உண்டு. ஏன்னா மண்ணின் மைந்தர்கள் அந்த பாஜகவோட சித்தாந்தத்தை பாஜக தூக்கி பிடிச்சதை விட சிவசேனா தூக்கி பிடிச்சது அதிகம். அந்த 40 ஆண்டு கால உறவையே ஒரு போடு போட்டு வெட்டி அமிச்சாங்க. அந்த காயங்கள்லாம் அவருக்கு லேஸில் ஆறுமா? அரசியல் எதையும் சாத்தியம், நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. ஆனால் உத்தவ் தாக்கரே அப்படி ஒரு தவறான முடிவு எடுத்தால் அவருக்கு மீண்டும் ஒரு சரி இருக்க வேண்டியதுதான் என்னோட கருத்து. இப்போ சிண்டே கூட வந்து உத்தவ் தாக்கரே அணியில் மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவா? ஏன்னா அவருடைய எம்எல்ஏக்கள்லாம் என்ன மனநிலை இருப்பாங்க, இப்படி மகாராஷ்டிராவில் வந்து பெரும்பான்மையான இடங்களில் உத்தவ் அணியும் பிடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிண்டேவை நம்பியே வந்து கிளம்புறவங்கவங்களா? அதாவது கட்சியில் இருந்து ஒரு போர்க்கொடி தூக்கி நீங்கள் வந்து ஒரு உடச்சி லீடர்னால் வந்து அதை ஏற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு சென்ட்ரல் பவரில் நீங்கள் விளையாடி கேம் ஆடி வந்தீங்க,
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லோக்கல் பவர் இல்லைன்றது தெரியும். நீங்கள் இப்போ இருக்கிறது வந்து பாஜகவோட பேக்கிங், மீண்டும் மந்தியில் ஆட்சியில் இருக்கு, அதனால் பேக்கிங். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு எதிரான தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. நீங்கள் பேரை மாற்றினீங்க, சின்னத்தை மாற்றினீங்க, ஆனால் யார் கட்சிக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்களே. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஷிண்டேக்கு அடிவயத்தில் புளியை கரைச்சிருக்கும், எம்எல்ஏக்களுக்கும் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஆயிரம்தான் டாமினன்ட் ஃபேமிலி, இவங்க தான் ஒரிஜினல்ன்ற மாதிரி காமிச்சிட்டாங்களே, கண்டிப்பாக பயம் இருக்கும். எனக்கு தெரிந்தவரை ஷிண்டேலாம் கொஞ்ச நாளாக காணாமல் கூட போயிடுவார், ஓகே, அரசியலே காணாமல் போயிடுவார். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.